ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்துட்டு ரிவ்யூவில் நான் அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பெட்டர் ரீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷினை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு தீபாவளி சேல்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கடைசியாக வாங்கினது பார்த்தீங்கன்னா 14,500 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000. ஸோ அந்த கார்டு இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணி எப்படியோ டிஸ்கவுண்ட் பண்ணி 14,500 வாங்கியாச்சு. வாங்கி ஒரு எனக்கு ரெண்டே நாளில் டெலிவரி பண்ணிட்டாங்க. வீட்டில் வந்துட்டு சூப்பராக வந்து டெலிவரி பண்ணாங்க. வீட்டில் நான் சொன்ன இடத்துல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நான் ஆக்சுவலி நான் வீட்டிலே இல்லை, நான் ஃபோன் கால்லே வந்து சொன்னதுனால அங்கேயே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா பெரிய ஹாப்பி. ஸோ இந்த இது நான் எதுக்கு மெயினான இந்த பிராண்ட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே அப்போலேருந்து இன்று முதல் வந்து வேர்ல்பூல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்றைக்குமே எங்களுக்கு வந்து அது சலிச்சதே இல்லை. இன்ன வரைக்குமே எந்த இஷ்யூவும் இல்லை வேர்ல்பூலில் வந்துட்டு. ஸோ அந்த காரணத்துக்காண்டியே நான் வேர்ல்பூலே வந்துட்டு அந்த சாய்ஸ் எடுத்துட்டேன். நிறையா இந்த கேட்டகரியில் வந்து நிறையா வாஷிங் மிஷின் இருந்தாலும் எனக்கு வேர்ல்பூல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு அமெரிக்கன் பிராண்ட் அந்த ஆன்சர். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். எங்கள் ஃபால்ட் ஆனதில்லை இன்ன வரைக்குமே, நாங்கள் வாங்கினதில்ல. ஸோ அதனால் இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் சாம்சங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ அது எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் தரதுனால வேர்ல்பூலே போயிட்டேன். ஸோ இதுதான் நம்ம வாங்கின மிஷினு. கிரே கலர் தான் கிடச்சிச்சு. ஸோ ஆன்லைனில் ரெண்டு ரெண்டு கலர்லாம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சி வச்சது கிரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க ஃப்ரிட்ஜு கூட வந்து வேர்ல்பூல் தான் வாங்கிட்டேன். ஐ மேஜிக் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு இதுவும் வந்து ஒரு கிரே கலரில் இருக்கலாம் வாங்கியிருந்தோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே இதுதான் நல்லா இருக்கு அதில். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது ஒயிட் மேஜிக் சொல்லிவிட்டு இந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 ப்ரோக்ராமிங் இருக்குது. அதுதான் ஒன்று ஒன்றா வந்துட்டு பின்னாடி வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோவில் வந்துட்டு ஒன்று ஒன்றா சொல்லுவாப்பில். ஸோ அதை சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இப்போ நான் சொன்னோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ அவர் தான் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இதுதான் உள்ளே இருக்க ட்ரம்மு, அதுவுமே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணேன். எங்கள் அம்மாவை அன்பாக்ஸ் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஊருக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டெமோனேஷன் வந்துருச்சு. இது சாரிலாம் போடலாம், வெள்ளை சாரி யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து B4ல யூஸ் பண்ணலாம்ல. ஓகே ஓகே. டோட்டலா இப்ப பெரியவங்களோட சட்டை, உங்களோட வேஸ்டி சட்டை போறீங்க அப்படின்னா டோட்டலா ரெண்டு வேஸ்டி ரெண்டு சட்டை போடலாம். அதுக்கு மேலே போடலாம், டோட்டலா 4 போடணும். ஏன்னா ரீசெண்டா வாட்டர் லெவல் லோட செட் ஆகும், மத்த இதில் கூட மாத்திக்கலாம். இது 3 மட்டும் மாத்த முடியாது, 4, 5, 6 இது 3 மட்டும் மாத்த முடியாது. ஓகேங்களா. 5 பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின் வாஷ் நம்ம யூஸ் பண்றது கொஞ்சம் அழுகு ரொம்ப இருக்குங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம், ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல 5 போட்டுக்கலாம். 6 பாத்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணா காஸ்ட்லியா பட்டுப்போட பட்டு வேஸ்ட் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அது இதில் போட்டுக்கலாம், பட்டுப்போட பட்டு வேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டீங்கன்னா எட்டு வரைக்கும் 4 லைட்டு வேணும். 9 பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கரண்ட் போச்சு சடவுன்னு ஒரு துணி கூட வச்சுருக்கீங்க, ஒரு சில கூட வச்சு உள்ள போடுவாங்க, அப்படி போடலாம் இல்லை நீ உள்ள ஒரு ஊராக இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். இப்போ ட்ரெஸ் வச்சிருக்கீங்க திரும்பி கரண்ட் போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், கையில் தான் வச்சுக்கலாம், கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப போட்டு விடலாம் நீ அலசிக்கலாம். அதுக்கு இது வச்சுக்கலாம் P9 வச்சிங்கன்னா அலசி புரிஞ்சு மட்டும் கொடுக்கலாம். பீட் என்னன்னா புரிஞ்சு கூட கொடுக்கும், கையிலே அலசிக்கிங்க அப்படின்னா இதில் கூட புரிஞ்சு எடுக்கலாம். P11 வாசம் வண்டி ஊற வச்சு துவச்சு மட்டும் கொடுக்கும், அலசாது புரியாது. இது வந்து என்ன யூஸ் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் போய் இடத்துல கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் அழுக்க இருக்காது, ஆனால் வேறு ஸ்டோன் மட்டும் கொடுக்குங்களா அந்த ட்ரெஸ்ஸு இதில் போட்டுக்கலாம். ஊற வச்சு துவச்சு வச்சோம் நீங்கள் கையில் எடுத்து அலசி காய போடும், வேறு அழுகு தண்ணியை போட்டு துவச்சிக்கணும், தண்ணியை திரும்ப யூஸ் பண்ணுறது தான். P12 அட்மாஸ்டோர் இந்த இப்போ நல்ல தண்ணி வருது இல்லைங்களா, ஒரு நாள் நல்ல தண்ணி வரும் ஒரு நாள் உப்பு தண்ணி வரும், அப்படின்னா நல்ல தண்ணியை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு அட்மாஸ்டோர் ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ட்ரம்ம ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஆஃப் ஆயிரும், நீ தேவை எந்த தண்ணியை போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அவ்வளோதான் மேல நெக்ஸ்ட்டு திரும்ப ஒன்று வந்துடும் ஓகேங்களா. இதில் வந்து ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இது யாராச்சும் சில்ட்ரன்ஸ் வந்து அதுக்கு இல்லை நான் சொல்கிறேன் ஓகே ஓகே ஓகே. இப்போ இது ஆட்டோவில் இருந்துச்சுன்னா கணக்கில் வச்சுக்காதீங்க, நாலு துணி போட்டிங்கன்னா லோவில் வச்சுக்கோங்க, எட்டு துணி போட்டிங்கன்னா மீடியம், 10-12 துணி போட்டிங்கன்னா ஹை, 15 துணி போட்டிங்கன்னா மேக்ஸிமம். இது நீங்களே வைக்கலாம் ஓகேங்களா. நாலு துணியில் துணி கணக்கு தான், 4, 8, 10, 15 இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதை சென்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும், உங்களுக்கு வைக்க தெரியலன்னா இதில் வச்சுக்கோங்க. இல்லை இதே இது உப்பு தண்ணியாக வருது, ரொம்ப உப்பு தண்ணியாக இது இல்லாமல் இப்போ 900 உப்புங்கிற அந்த அளவுக்கு உப்பு இல்லை, அதுக்கு மேலே உப்பு வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாரி ஹாட் வாட்டர் வச்சு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல தண்ணியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதுக்கு அந்த ஃபில்டர் போட்டிருந்தேன் நல்லாவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், இது லைட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இது இது என்னங்கிறது என்ன, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா H3 காட்டுதுங்களா, H3னா 3 hours லேட்டாக. இப்போ நீங்கள் ராலி மணி போய்ட்டு வரீங்க, இதை ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, வரக்கு டைம் ஆகும், 4 மணி 5 மணி 4 மணி வச்சிங்கன்னா இதில் நீங்கள் டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. 6 மணி நேரம் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்க, 6 மணி நேரம் சும்மாவே இருக்கும், 6 மணி நேரம் கழிச்சு தண்ணி எடுக்கிறாங்க, நீங்கள் வர்றதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த டைமிங் தான் நம்ம ஃபோனில் அலாரம் வைக்கிறாங்களா, 8 மணிக்கு அலாரம் அடிக்கணும், 9 மணிக்கு அலாரம் அடிக்கணும், அந்த மாதிரி டைமிங் தான். இவ்வளோ நேரத்தில் முடிஞ்சு கொடுக்குறாங்க, 24 hours வேறு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 துணி போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் இதை ஸ்டார்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட் 1 கப் கேட்குறீங்க, 2 கப் கேட்குறீங்களா, இது லிக்விடோட அளவு, நீங்கள் யூஸ் பண்ண லிக்விட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அளவு கம்மியாக ஊற்றுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா அளவு கொஞ்சம் கூடவே ஊற்றுங்க. ஓட ஆரம்பிச்சிருச்சுங்களா, இப்போ பாருங்க நீங்கள் 10 துணி தான் போட்டிருக்கீங்க ஆனால் 51 நிமிஷம் கட்டுது, டைமிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் வாஷ் பண்ணிங்கன்னா டைமிங் கம்மியாகிடும், 51-35 ஓகேங்களா, வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே தான் என்ன எல்லா கம்மியும் கொஞ்சம் சீக்கிரம்லாம் போடுவோம், துணி எதுவும் இருக்குங்களா. ஆ இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் இண்டியாமும் வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நான் வாங்கின வாஷிங் மிஷினோட ஃபுல் இது ஸ்பெசிஃபிகேஷன், இது அவங்க சொன்னதே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், நான் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் கிடையாது வாஷிங் மிஷின் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு அந்த பையன் தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாமே சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்திட்ட வந்து கேட்டேன், சார் ஓகே அப்படின்னு வேர்ல்பூலே அப்படின்னு நான் கலை இறங்கிட்டேன், வேறு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.